ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். தலாஜித் என்றோ சூப்பர் ஸ்டார் ஆகியிருப்பார். தலாஜித் தனக்கென்று பிரம்மாண்ட ரசிகர் வட்டத்தை வைத்திருக்கும் நடிகர். இவர் படங்களுக்கு வரும் ஓபனிங் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன் ரஜினி நடிப்பில் வெளியான எந்திரன் படம் திரைக்கு வந்து மெகா ஹிட் ஆனது. இப்படம் தமிழகத்தில் மட்டுமே ₹100 கோடிகள் வரை வசூல் செய்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ரஜினிக்கு வட இந்தியாவில் மிக பெரும் மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்தது இப்படம். ஆனால் இப்படம் முதலில் அஜித் ஷாருக் கான் ஆகிய நடிகர்களிடம் தான் சென்றதாம். ஷாருக் கான் கதையில் சில மாற்றங்கள் கொண்டு வர சொல்ல சங்கர் அதிலிருந்து விலகினார். அதே நேரத்தில் தல அஜித் ஏன் இந்த படத்தில் நடிக்க மறுத்தார் என்று தெரியவில்லை. அப்படி நடித்திருந்தால் அஜித் என்று சூப்பர் ஸ்டார் இடத்திற்கு வந்திருப்பார். மீண்டும் திரையுலகத்திற்கு திரும்பிய நஸ்ரியா. மலையாளம் மட்டுமில்லாமல் தமிழிலும் பிரபலமான நடிகையாக திகழ்ந்தவர் நடிகை நஸ்ரியா. ஆனால் திரையுலகத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த நேரத்திலே மலையாள நடிகர் பகத் பாசிலை கல்யாணம் செய்து கொண்டு திரையுலகத்துக்கு முழுக்கு போட்டார். இந்நிலையில் இவர் மீண்டும் திரையுலகத்திற்கு திரும்புகிறார். நஸ்ரியா ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருந்தாலும் அவர் நடிகையாக திரும்பவில்லை. பகத் பாசிலின் உதவியோடு தயாரிப்பாளர் அவதாரம் எடுக்கிறார். பகத் அடுத்து நடிக்க உள்ள அயூபின்டே புத்தகம் என்ற படத்தை தயாரிக்க உள்ளார். இப்படத்தை அமல் நீரத் என்பவர் இயக்குகிறார். இவர் ஏற்கனவே துல்கர் சல்மான் நடித்த காம்ரேட் இன் அமெரிக்கா என்ற படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித் என் படத்தில் நடிக்க 2500 சம்பளம் கொடுத்தேன். இயக்குனர் சுரேஷ் மேனன். நான் இயக்கிய பாசமலர்கள் படத்தில் நடித்த நடிகர் அஜித்துக்கு ₹2500 சம்பளம் கொடுத்தேன் என்று பிரபல இயக்குனர் சுரேஷ் மேனன் கூறியுள்ளார். பிரபல இயக்குனர் சுரேஷ் மேனன் தமிழிலும் மலையாளத்திலும் பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். அவர் அஜித்தை வைத்து கடைசியாக இயக்கிய படம் கண்டுகொண்டேன். பின்னர் அவர் 20 வருடமாக எந்த படத்தையும் இயக்காமலும் நடிக்காமலும் இருந்து வந்தார். சமீபத்தில் அவர் சூர்யாவுடன் தானா சேர்ந்து கூட்டம் படத்தில் நடித்துள்ளார். மேலும் சோலோ படத்திலும் நடித்துள்ளார். தற்போது விஜய் சேதுபதியுடன் ஜுங்கா படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார். இவர் 1994 அரவிந்த் சாமி ரேவதியை வைத்து பாசமலர்கள் என்ற படத்தை இயக்கினார். இந்த படத்தில் 1 நிமிட காட்சியில் நடிகர் அஜித் நடித்திருப்பார். அப்போது அந்த 1 நிமிட காட்சிக்காக அஜித்திற்கு நான் கொடுத்த சம்பளம் 2500 மட்டுமே. தற்போது அஜித் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நிலையிலும் அன்று போல் நட்போடு இப்போதும் உள்ளதாகவும் இன்று அவரது சம்பளம் 25 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் சுரேஷ் மேனன் தெரிவித்துள்ளார். மேலும் இவர் பாசமலர்கள் படத்தின் போது எடுக்கப்பட்ட அஜித்தின் பழைய புகைப்படத்தை சுரேஷ் மேனன் வெளியிட்டிருந்தார். படாமல் ஒதுங்கி போன அனிருத். தமிழ் சினிமாவில் இன்று மொத்த பேரையும் தன் விரல் விளையாட்டு இசையால் கட்டி போட்டவர் அனிருத். சிறு வயதில் அதிகமான சாதனைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்தில் அனிருத் இசையமைக்க உள்ளார். சில படங்களில் அவரே பாடி ஹிட்டான பாடல்களும் உண்டு. இப்படியானவர் சினிமாவில் முதன் முதலில் பாடும் வாய்ப்பு வந்தபோது மிகவும் கூச்சப்பட்டார். அதோடு தன் குரல் அவ்வளவு நன்றாக இருக்காது, என்னை ஏன் கூப்பிடுகிறீர்கள் என ஒதுங்கிவிட்டார். ஆனால் எல்லோரும் அவரை விடவில்லை, துணிந்து பாட வைத்து விட்டார்கள். அப்படியான என் பாடலை ரசிகர்கள் கேட்டு மகிழ்ச்சி அடையும் போது தனக்கு பெருமையாக இருக்கிறது என அனிருத் கூறியுள்ளார். விஸ்வாசம் ஃபர்ஸ்ட் லுக். தல அஜித்தின் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தில் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என அஜித் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த படத்துக்காக செட் வேலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டுவிட்டன. ஆனாலும் சொன்னபடி மார்ச் 23 படப்பிடிப்பு துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அஜித் ஸ்ட்ரைக் முடிந்ததும் படத்தை ஆரம்பித்து விடலாம் என்று கூறினார்கள். இது ரசிகர்களுக்கு சற்று வருத்தமே. ஏற்கனவே விவேகம் படத்தின் விமர்சனங்களால் இயக்குனர் சிவா மீது அஜித்தின் தீவிர ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தம் இருந்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ட்ரைக் பிரச்சனை வேறு, இதனால் ஆரம்பமே இப்படியா கவலையில் இருக்கிறார்கள். ஆனால் வேலை நிறுத்தம் என்னவோ தமிழ்நாட்டில் தான். ஆனால் படப்பிடிப்பு ஹைதராபாத் ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் இருக்கிறது. படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தில் தொடங்கும் என தெரிகிறது. விஸ்வாசம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் எப்போது வேண்டுமானாலும் விடுவார்கள் என தெரிகிறது. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் தலையின் மாசான கெட்டப் இருக்குமாம். அதனை தொடர்ந்து ஜூலையில் டீசர் வெளியாக வாய்ப்புள்ளது. படக்குழு தீபாவளிக்கு படத்தை வெளியிட அதிக முயற்சியில் உள்ளார்கள். கண்டிப்பாக இந்த தீபாவளி தல ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் என தெரிகிறது. ஷூட்டிங் ஆரம்பித்த சில நாட்களிலே ஃபர்ஸ்ட் லுக் வர அதிக வாய்ப்பு உள்ளது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க மரண வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.